वेलकम टू नांचल नाटी इंफो चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கன்னியாகுமரி மாவட்ட ஸ்பெஷல் வறுங்குழம்பு இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இது காய் எதுவுமே போட வேண்டாம் எப்படி பண்ணலாம் பாப்போம் தேவையான பொருட்கள் தேங்காய் ஒரு முறி துருவி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய்க்கு கூடல சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு பூண்டு ஒரு மூணு சின்ன வெங்காயம் ஒரு 2 பிஞ்ச் வத்தல் தூள் 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தாளிக்க எண்ணெய் கருவேப்பிலை கடுகு எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு இனி இந்த குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க தேங்காயை மிக்ஸி ஜார்ல சேர்த்துறலாம் இப்போ அரைக்கிறது வெங்காயம் பூண்டு சீரகம் இதையும் சேர்த்துறலாம் இந்த மஞ்சள் தூள் வத்தல் தூள் இதையும் சேர்த்துறலாம் எல்லாம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு இனி இதெல்லாம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது இந்த அளவு அரைஞ்சிருக்கு இனி இதல நம்ம ஒரு நாலு கருவேப்பிலை போட்டு ஒரு சுத்து சுத்திட்டு எடுத்துறலாம் இப்போ நம்ம அரைச்சி இந்த பாத்திரத்துல சேர்த்தாச்சு இனி நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு எடுத்து வச்சிருந்த புளியை கரைச்சி இதல விட்டுறலாம் நாம இப்போ புளி கரைச்சு வச்சிருந்த தண்ணி இதல சேர்த்துறலாம் இன்னும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுறலாம் உப்பு பார்த்துட்டு போட்டுறலாம் இப்போ நம்ம இத அடுப்புல வச்சி ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சிரலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்புல வச்சாச்சு இது ரொம்ப கொதிக்க விட்டற கூடாது அப்படியே லைட்டா கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சிரணும் ரொம்ப பொங்கி கொதிக்க விடக்கூடாது குழம்பு டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி இப்படியே சைடு எல்லாம் இப்படி கொதி வர நேரமே நாம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இந்த நம்ம இப்படி ஆஃப் பண்ணிட்டு நம்ம இத தாளிச்சிரலாம் எண்ணெய் விட்டு சூடாக வச்சிருது இது சூடாயிட்டு எண்ணெய் சூடாயிட்டு நம்ம இப்ப இந்த கடுகுல போட்டுறலாம் இதல கருவேப்பிலை போட்டுறோம் போட்டு இத கொட்டிடலாம் ரெடியாயிட்டு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்